ஹலோ எவ்ரிவான், அனைவருக்குமே வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்துக்கு போக போகிறோம். கும்பகோணத்தில் வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக போகிறோம். அந்த கும்பகோணத்தோடைய ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க கோவில் தான், ஓகேங்களா? ஆனால் இப்போ இங்கேருந்து போகும்போது எந்த ஒரு பிளானுமே கிடையாது. அங்கே என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சுத்தமாக தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்து செம்ம சொதப்புல, 2 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்திருப்போம், கும்பகோணம் பஸ் ரெடியாக இருக்கும், ஏறி நேரம் கும்பகோணம் தான் அப்படின்னு சொன்னவங்க 2:30, 3:30, 3:30 இன்னும் யாருமே காணும். செம்ம கடுப்பு, ரோட்டாண்டே 2 மணி நேரம் வெயிட் பண்ணி செம்ம கடுப்பாகிடுச்சு. சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்காவது கிளம்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது, ஒரு 2-3 பேர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படி போனோம், பைக் பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நிறைய பேருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற நேரம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து புதுசாக ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய வழிகள் வந்து நிறைய மாறி இருக்கு. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாலம். இந்த பாலத்துக்கு மேலே வந்து எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாகட்டும், பாரம்பரிய கலைகளாகட்டும், பாரம்பரிய இடங்களாகட்டும், ஒவ்வொன்றும் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போது நான் சொல்கிற இந்த வழி, இந்த வியூ வந்துட்டு ரெடில்ஸ் அம்பத்தூர் திருமங்கலம் வழியாக வர்றவங்களுக்கான ஒரு ரூட் சொல்கிறேன். நீங்கள் பிரிட்ஜு மேலே ஏறினாலும் சரி, பிரிட்ஜுக்கு கீழே வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ரைட்டு நீங்கள் யூ டர்ன் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நேராக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போகும், ஓகேங்களா? ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அங்கேருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். சப்போஸ் வடபழனி அசோக் பில்லர்லேருந்துலாம் வரும்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரூட்டு, அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் கட் பண்ணி நேராக போகணும்னு வச்சுக்கோங்களேன், இது போகிறாங்க பாருங்கண்ணா, எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி போகிறாங்க பாருங்களேன். சி, இந்த வழி இருக்கு இல்லையா, வந்த உடனே ரைட் சைடில் தான் வந்துட்டு வெளியூர் போகிறவங்களுக்கான பைக் பார்க்கிங். நேராக போய் லாஸ்ட் லெஃப்ட் கட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தானே லாஸ்ட் லெஃப்ட், ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 24 hours 40 ரூபாங்க. நீங்கள் வெளியூர் போயிட்டு ஒரு 4-5 நாள் முடிஞ்சு இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா, பஸ் சார்ஜை விட நீங்கள் பைக் பார்க்கிங்க்கு சார்ஜ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தேன், வடபழனியில் பஸ் ஏறுவேன். B70 என்னுடைய ஃபேவரெட்டு பஸ்ஸு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து லூகாஸ் ஸ்டீவர்ஸில் போய் இறங்கி அங்கேருந்து நடந்து போய் வேலைக்கு போவேன். கடலூர் திருச்சி கும்பகோணம் போகிற ரூட் பஸ்ஸெல்லாம் வந்துட்டு 5-6 பிளாட்ஃபார்மில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 5th பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். ஸோ நம்மளும் வந்துட்டு இப்போ பஸ்ஸோடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் கொஞ்சம் நேரத்தில், ஏன்னா வந்து பேச்சு அந்த மாதிரி, ஓகேங்களா? பாருங்களேன், பேச்சு கொஞ்ச நேரம் ஆகலை, எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், ரொம்ப நாளாக வச்சு போய். ஸோ இப்போ இங்கேருந்து கும்பகோணத்துக்கு கல்யாணத்துக்கு போக போகிறோங்களா? பைக்கு வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி பைக்கில் தான் போவோம், எங்கேயாவது லாங் போகிற மாதிரி தான் ட்ரெயினில் போயிடுவோம். இப்போ வந்துட்டு பஸ்ஸில் போகிறோம், எப்படி ட்ராவல் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு கிளம்பியாச்சு. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை தவிர வேறு யாருமே இல்லைங்க, நாங்கள் 9 பேர் மட்டுமே. சென்னை டு கும்பகோணம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 300 கிலோமீட்டர் வருதுங்க. 300 கிலோமீட்டர் வந்து ஒரு 5 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து 7 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ நாங்கள் போகிற பஸ்ஸு வந்துட்டு நார்மல் பஸ்ஸு தான். பஸ்ஸோடைய டிக்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 272 ரூபா, கரெக்டாக 272 ரூபா ஆகுது. ஸோ அந்த ட்ரெயின், ட்ரெயினோட அட்மாஸ்பியர்லாம் பார்த்த உடனே இங்கே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இடம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இது வரைக்குமே வந்துட்டு இந்த பஸ்ஸில் யாருமே ஏறலை, எங்கள் 9 பேரை தவிர. ஸோ நாங்கள் வந்து ஒரு வேன் புக் பண்ணியிருந்தோம்னா கூட இந்தளவுக்கு ஹாப்பியாக ஜாலியாக ஃப்ரீயாக போயிருப்போமா அப்படின்றது தெரியல. ஸோ எங்களுக்காகவே இந்த பஸ் வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பஸ் வாங்கின காலத்தில் வந்து எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அந்த படங்களுடைய பாட்டு தான் ஓடிட்டுருக்கு, தவிர ஒரு புது பாட்டாவது போடுவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா போட்டதே போட்டுட்ருக்காங்க, முடியல, சத்தியமாக முடியல. இத்தனைக்கும் நாங்கள் போய் கேட்டோம், இது மாதிரி வந்துட்டு ஆனால் ப்ளூடூத் இருந்தால் சொல்லணும், நாங்கள் வந்து பாட்டு போடுறோம்னா அப்படின்னும், நீங்கள் முடிஞ்சால் போட்டுங்க அப்படின்னு. எங்கேருந்து போடுறது, பஸ்ஸில் போடுற பாட்டெலாம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கணும்னு ஆசை தான், ஆனால் வந்துட்டு அதை நான் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வரும், ஓகேங்களா? கிளைம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா. ஸோ வேண்டாம்,
எது எப்படியோ எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பி என்னென்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் உட்காந்து உட்காந்து எடுத்துருக்கலாம், ஏன்னா யாருமே இல்லை, பஸ்ஸில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு அமைஞ்சிடுச்சு. நீங்களே பாருங்களேன், இந்த பஸ்ஸில் வந்து பாருங்கள், யாருமே கிடையாதுங்க. இது பாருங்கள் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், வேறு யாருமே இல்லை, செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக போயிட்டுருக்கோம். ஸோ அது எது வரைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ல. ஆனால் இது வந்து பாலாறு தானே, இது பாலாறு கரெக்டா? கரெக்ட், ஓகே, நான் கரெக்டாக சொன்னேன். ஸோ இந்த வழியை வரும்போது நான் எப்பவுமே வந்து கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆறில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதே லெவலில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ மழை பெய்கிற டைமில் வந்துட்டு இதில் லெவல் வந்து அதிகமாகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, ஓகேங்களா. முக்கியமான ஒரு அழகான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்செட் தாங்க. இது வந்து நேரில் பார்க்குற அளவுக்கு அழகு வந்து வீடியோவில் பார்க்க முடியுமா, நான் எடுத்துருக்கேனா அப்படின்றது எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குது அது, இந்த தண்ணி போகிற சவுண்ட்லாம் சான்ஸ் இல்லை, வேறு லெவல். ஒரு 1000-1500 செலவு பண்ணிட்டு நம்ம ஏசி பஸ்ஸில் போனால் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. பஸ்ஸில் ஓவர் கூட்டமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஃபுட்போர்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹாப்பியாக இருந்ததுன்னா கூட ஆபத்தும் இருக்குது, அதனால சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. கும்பகோணத்துக்கு வரீங்களா, தயவு செஞ்சு ட்ரெயினில் வந்துடுங்க, பஸ்ஸில் மட்டும் வந்துடாதீங்க. 7.5 மணி நேரம் வச்சு செய்கிறான், வரும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து செஞ்சாமல் பாருங்கள், சத்தியமாக முடியல, சத்தியமாக சோறு தண்ணி கிடைக்கல, அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் பாருங்கள், ஊருக்கு முன்னாடியே இடத்த பிடிச்சிட்டான் பாருங்கள், அதுவும் வந்து சிங்கிள் பெட். ஏ சூப்பர் மச்சான், இந்த வர கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ரூமெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ரூம் அவைலபிள், அதனால் நீங்கள் வந்து கவலையே பட வேணாம், நம்பி வரலாம். அது மாதிரி வந்து க்ளீனாகவும் இருக்கும், நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு வர்றவங்க பல ஊர்லேருந்து வருவாங்க இல்லைங்களா, அதனால் வந்துட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ரூமில் வந்துட்டு இந்தியன் தனியாக வெஸ்டர்ன் தனியாக இருக்கிறதுனால ரொம்பவும் ஹாப்பி. ஏன்னா ஊட்டிக்கு போயிட்டு நான் அவஸ்தப்பட்டேன் பாருங்கள், எங்கே போனாலும் வெஸ்டர்னுங்க. சே, இதனால் வந்து எந்த அளவுக்கு ஒரு அவஸ்தை அப்படின்றது அவஸ்தப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம இந்தியன், நானும் வந்து ஒரு சிங்கிள் பெட்டை பிடிச்சாச்சுன்னா என் கூட யாரும் படுக்க மாட்டாங்களே. ரூம் செம்மையாக இருக்கானா, வாய்ப்பே அப்பா, சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன், இந்த ஊரில் வந்து நிறைய கோவிலெலாம் இருக்கிறதுனால வந்துட்டு ரூமெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்துட்டு 6-7 மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எழுந்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அதான் நாளைக்கு காலைல எப்படி எழுந்துக்கிறது அப்படின்றது தெரியல, வரும்போதே செம்ம டென்ஷன். உண்மையாக சொல்கிறேங்க, ஐயோ இந்த கும்பகோணம் வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு செம்ம மோசம், வேலைக்கே ஆகலை. ஒரு 300 கிலோமீட்டர் ஆக்சுவலி டிஸ்டன்ஸ், இதே பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு, போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு மேரேஜுக்கு போயிட்டு சில விஷயங்கள், சப்போஸ் இங்கே இருக்கிற ஏதாவது ஸ்பெஷலாக, இந்த இடத்துல நிறைய கோவில் தான் இருக்குது, எடுக்க முடியுமா அப்படின்றதுல எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், ஓகே.